வணக்கம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து சிபிஎல் போட்டியினுடைய அடுத்த நேரலையிலே சிபிஎல் தொடரினுடைய அடுத்த போட்டியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய இந்த நிகழ்வினுடைய அடுத்த போட்டியாக நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பது 15வது மேட்ச் நம்பர் 15 பிட்வீன் செயின்ட் லூசியா ஜோக்ஸ், அதோடு செயின்ட் லூசியா ஜோக்ஸ் செயின்ட் லூசியா ஜோக்ஸ் வெர்சஸ் செயின்ட் கிட்ஸ் நேவிஸ் பேட்ரியாட்ஸ். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 15வது டெஸ்ட் போட்டியிலே தற்போது நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். குயின்ஸ் பார்க் மைதான குயின்ஸ் பார்க் ஓவல் ட்ரினிடாட் ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெயின் ட்ரினிடாட் வெஸ்ட் இண்டீஸ் என்ற இடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியின் நேரலையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செயின்ட் லூசியா ஜோக்ஸ் முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று பவுலிங்கை தேர்வு செய்ததன் காரணமாக செயின்ட் கிட்ஸ் நிவிஸ் பேட்ரியாட்ஸ் அந்த அணி தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது, பேட்டிங்கை தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குள் 11 ஓவர் முடிவடைந்த நிலையில் 47 ரன்கள் எடுத்து 48 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையிலே தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆரம்ப நிலையிலிருந்து தற்போது நாம் பார்க்கிறோம், பென் டங்க் 22 ரன்களுடனும் சொஹைல் தன்வீர் 6 ரன்களுடனும் கலக்கொண்டிருக்கிறார்கள். ரஹீம் கான்கள் 2வது ஓவரை வீஸ் கொண்டிருக்கிறார். அதே போல் ஜாகீர் கான் 3வது ஓவரை வீஸ் கொண்டிருக்கிறார், 1 விக்கெட் எடுத்திருக்கிறார், 10 ரன்களை கொடுத்திருக்கிறார் ஜாகீர் கான். ரஹீம் கான்கள் இதுவரை விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை, 8 ரன்கள் கொடுத்திருக்கிறார். இந்த போட்டி 15வது T20 போட்டி. கடைசி மேனாக அவுட் ஆனது ஜமர் ஹாமில்டன். அவர் அவுட்டான ரன்கள் 9 ரன்கள் ஜாகீர் கானுடைய பந்து விக்கெட்டில் அவுட் ஆகிறார். ஜாகீர் கான் எடுத்த விக்கெட்டும் அந்த கடைசி விக்கெட் அவருடைய விக்கெட் ஜமர் ஹாமில்டன் என்ற பேட்ஸ்மேனுடைய விக்கெட்டாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்க எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவலோடு புதிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். இப்பொழுது நாம் இதுவரை விளையாடிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனுடைய ஸ்கோரை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் கிறிஸ் லேன் த கேப்டன் ஆஃப் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் பேட்ரியாட்ஸ் அணியினுடைய கேப்டன் கிறிஸ் லேன் அவர் 0 ரன்களுக்கு நபியுடைய முகமது நபியுடைய பந்துவீச்சில் அவுட் ஆகிறார். கடந்த முறையும் இதே போன்ற ஒரு நிகழ்வு இல்லை, இரு அணிகளுக்கும் நடக்கும்போது இதே போன்ற ஒரு நிகழ்வு நபியினுடைய பந்துவீச்சில் தான் கிறிஸ் லேன் அவுட் ஆகினார். அதுவும் தற்போது டக் அவுட்டாக தொடர்ந்துருக்கார். இவன் லூயிஸ் கடந்த முறை மிகச்சிறப்பாக உள்ளார். கடந்த போட்டியிலே அவர் அதிகமான ரன்களை கொடுத்தது இவான் லூயிஸ். 80 ரன்களுக்கும் மேலே எடுக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு இவான் லூயிஸை மீண்டும் முகமது அபி அழகாக அவுட் ஆகிவிட்டார் ராஸ்டன் ஜேஸ்னுடைய கேட்சில். அடுத்ததாக மிக்கேலி 0 ரன், அவரும் கூட ஒரு டக் அவுட் ஆகியிருக்கிறார் அதே முகமது நபியினுடைய பந்துவீச்சில். இதுவரை முகமது நபி மட்டுமே அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த நிலையில் தினேஷ் ராண்டன் அவரும் கூட விக்கெட் கீப்பர், அவர் முகமது நபியினுடைய பந்துவீச்சில் 9 ரன்கள் எடுத்த நிலையில் அவரும் அவுட் ஆகியிருக்கிறார். ஆகவே கடைசியாக ஜமர் ஹாமில்டன் அவர் 9 ரன்களுக்கு ஜாகீர் கானுடைய. ஆகவே இந்த 5 விக்கெட்டுகளில் 4 விக்கெட்டுகள் முகமது நபியுடைய பந்துவீச்சிலே வந்த விக்கெட்டுகள். 11 ரன்கள் 3 ஓவர் வீசியிருக்கிறார். 11 ரன்கள் 4 விக்கெட் எடுத்திருக்கிறார் முகமது நபி. மிகச்சிறப்பான ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அருமையான பந்து வீச்சு என்று கூட சொல்லலாம். ஆரம்ப நிலையிலேயே அத்தனை பேட்ஸ்மேனையும் பெவிலியன் திருப்பி அனுப்பிய ஒரு பெருமை அவருக்கு இன்று சேரும் என்பதை நாம் மாற்றுக்கருத்து இல்லை. தற்பொழுது பென் டங்க், நேற்று கடந்த போட்டியில் பென் டங்க் விளையாடும் போது நிதானமாக அதே சமயத்தில் கடைசியாக கலந்தடங்கியவர். இந்த முறை 10 ஓவருக்குள்ளே இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. சொஹைல் தன்வீர் அவரும் கூட 6 ரன்களோடு கலந்திருக்கிறார். ஆக அதிகபட்சமான ரன்களை இன்று எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது மிக தெளிவாக தெரியுது. செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் பேட்ரியாட்ஸினுடைய அணியினுடைய ஸ்கோர் மிக குறைவாகத்தான் இன்று வருவதற்கான வாய்ப்பு. முகமது நபி 3 ஓவர் 11 ரன்கள் 4 விக்கெட். அதே போல் ஸ்காட் கொக்லின் 1 ஓவர் 4 ரன்கள் விக்கெட் எதுவுமில்லை. ராஸ்டன் சேஸ் 3 ஓவர் 17 ரன்கள் விக்கெட் எதுவுமில்லை. ஜாகீர் கான் 4வது ஓவர் வீஸ் கொண்டிருக்கார், 16 ரன்கள் 1 விக்கெட்.
அதே போல் ரஹீம் கான்கள் 2 ஓவரில் 5 9 ரன்களை கொடுத்து விக்கெட் எதுவுமில்லை. இந்த நிலையில் தான் தற்போது போய்கொண்டிருக்கிறது. இது இன்னும் சொல்லப்போனால் சற்று கடினமான ஒரு நிலை என்று தான் சொல்ல வேண்டும். செயின்ட் லூசியா ஜாக்ஸ் அணி மிக பிரமாதமாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாஸ் அணி நிச்சயமாக அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 15வது ஓவரில் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை தான் இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு காண்பிக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது எஸ்என்பி 57 ரன்கள் 5 விக்கெட் செல்லப்பட்டு 12.3 ஓவர் முடிவில் தற்போது களத்தில் இருக்கக்கூடியது. பென் டேங்க் அதோடு சோஷியல் சாண்டி இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். ராஜஸ்தானோடு ரஹீம் கான் என்ற ஒருவரும் களமிறங்கி பந்து வீசி கொண்டிருக்கிறார்கள். கடைசி பேட்ஸ்மேனாக அவுட் என்று சொல்லும்போது ஜாமர் ஹாமில்டன் 9 ரன்களுக்கு அவுட் ஆகியிருக்கிறார். 14 பந்துகளை சந்தித்து அவர் அவுட் ஆன பந்து ஜாகிர் கானுடைய பந்து வீச்சு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த போட்டியில் மிக கடுமையான ஒரு நிகழ்வு. இதற்கு முன்பாக 12.3வது ஓவர் 12.5வது ஓவர் போய் கொண்டிருக்கிறது. 12.3வது பந்திலே ஸ்டம்பிங் ஏற்பட்டது, அதையும் கூட மிஸ் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஜாகிர் கான் டு பென் டங்க் தப்பித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இன்று செயின்ட் பேட்ரியாஸ் அணி மிகச்சிறப்பாக விளையாட தவறுகிறார்கள். செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாஸ் விளையாட தவறுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிகிறோம். இவன் லூயிஸ் மிகச்சிறப்பாக ரன்களை குவித்த, கடந்த முறை மிகச்சிறப்பாக அடித்தாடி ரன்களை குவித்தவர், த டேஞ்சர் மேன் டு த டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் அவர் தற்போது மிக எளிதில் மிக விரைவிலேயே ஓவர் ஆரம்பித்த போட்டி ஆரம்பித்த மிக விரைவிலேயே அவர் அவுட் ஆகி முகமது அமீனுடைய பந்து வீச்சில் அவுட் ஆகியிருப்பது மிக 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 ஒரு பின்னடைவாக செயின்ட் கீட்ஸ் மற்றும் அண்ட் நெவிஸ் பேட்ரியாஸ் அணிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. செயின்ட் லூசியா ஜூஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் என்று சொல்லலாம். முகமது நபி 5வது விக்கெட்டை எடுத்து காத்திருக்கிறார். அதே நேரத்தில் இறுதி பேட்ஸ்மேன்கள் என்று சொல்லக்கூடிய டெய்லண்டர் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். அப்போ 5 விக்கெட் இருந்தாலும் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய பேட்ஸ்மேன்களால் பெரிய அளவிலே ரன்களை சோபிக்க முடியாது என்பதை பார்க்கலாம். பென் டங்க் 32 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அப்புறம் கூட ரன்னபால் என்று சொல்வார்கள், அவருடைய 33 ரன்களுக்கு 33 பந்துகளுக்கு 32 ரன்களுக்கு இருக்கிறார். அவரோடு இணைந்து சுஹை தன்வீர் களத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 2 பேட்ஸ்மேன்களும் தான் சற்றேறக்கூடிய அதிக ரன்களை இந்த அணிக்காக கொடுக்க வேண்டும். அது சாத்தியமா என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறு இதே காலத்தில் இணைந்திருந்தோம் புதிய டிவி தமிழ் சேனல். CPL T20 2020 is being conducted at the Queen's Park Oval, Trinidad, West Indies. Match number 15, we are watching match between St. Lucia Soaps along with St. Neats and Nevis Patriots. These two teams are playing now. It's the 13th over is already being bowled now. Rahim Kornberg, who is a very good bowling attack, but this time he picks a wicket. Of course, Rahim Kornberg picks a wicket here. So yet another wicket gone, 6 wicket gone for particularly Saint Patriots. So yet another wicket gone, especially very important wicket. Of course, picks it was mid-wicket area where there is a fielder who did no mistake in
catching. Ben Dunk, who is very well set at the batsman, well set at the middle, on 33, 37 balls, took the catch very comfortably. So this is the match score. Of course, 62 for the loss of 6 wickets. The Raheem Carnwell picks his good wicket today. Today's his performance will be earlier it was not that much good, but at the end he picks a wicket here. Of course, as we all expected, that there are a lot more cricket actions to come. Of course, here in this particular match, of course, this is match number 15, and it's Queen's Park Oval being conducted. Queen's Park Oval and Hero CPL T20 World 2020 match number 15. Tanvir, the next batsman into the crease. Emrit, who is a replacement for the last man, Dunk, who got 33 runs on his account. So Tanvir, along with Emrit, will they get any good score here? Mark Daniel Dayal, who is continuing his bowling attack. So we'll have to wait and see. There is no much over yet. Of course, six overs time. These two batsmen, if they stay at the crease to get another 50 to 60 runs, definitely it will be a good score for for this team, especially at the with the struggling time. They can able to get another 60 will be the advisable. But the projection is shows that it is it may be 90. Of course, that it will be the possibility, but we'll have to wait and see whether the Highlanders will flick it to the other end. If that happens, definitely there will be some more runs on the board. We'll see what will happen. There are a lot more cricket actions. Of course, in the last ball bowled by Mark Dayal, is picks one run for the batsman. Of course, here you can see Hero Hunk, the vehicle which is showcased at the ground. We can see that the projected score may be 86 if they get the current run rate of 4.30, or otherwise if they get the 6th current run rate, 90 will be the target. If they score 8 runs per over, definitely it will be going to reach 1 of 6. We'll have to wait and see whether they can go and get more runs from now. This time they pushed away towards the left side and gets a single. So Tanvir along with Emrit are at the crease now. Both of them are playing for the sake of the better run score. Will that happens? Will that possible or not? We'll have to wait and see what will be the Indian course of action. The projected score will be 86, of course, with the current run rate. 4.31 is the current run rate. We'll have to wait and see what will happen. It's a 64 for the loss of 6 wickets. Of course, this time, picked it to the straight where there is no fielder. Of course, the ball straight away gone to the fence. Of course, will that get any run for them? Yes, it is 66 two runs they get. In the meantime, they stomp the ball well. And so he pushed towards the another fielder where the collection return back to the fielder, wicket keeper. In the mid, batsman managed to get a double run, two runs, of course. Those who are watching, we have been requested to subscribe our channel. Stay tuned, we will be right back. தொடர்ந்து பார்க்கலாம். ப்ளீஸ், இந்த ரன் ரேட்டு மிகவும் மோசமான ஒரு ரன் ரேட்டாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த அணிக்கு, அதாவது செயின்ட் லூசியா ஃபார் ஜாக்ஸ், அந்த அணிக்கு மிக சாதகமான ஒரு பேட்டிங் தான் செயின்ட் பேட்ரியாட்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேட்ரியாட்ஸ் பெரிய அளவிலே சோதிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பேட்ரியாட்ஸினுடைய ரன் ரேட் மிக 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 குறைவாக இருக்கிறது. 3.67, 126, 4.897 to 15, 16 to 20, என்ன பேஸ் ரேட் வரப்போகிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் பார்க்கலாம், ஒரு 100 ரன்கள் மட்டுமே இங்கே இலக்காக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. பார்க்கலாம், ரஹீம் கான்வெல்
தன்னுடைய அடுத்த ஓவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து உங்களுக்கு மேலான ஆதரவை தெரிவிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து பல்வேறு போட்டிகள் நேரலையிலே வழங்கிறோம். அந்த போட்டிகள் அனைத்தும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்லே நீங்கள் நேரலையை பார்க்க மகிழலாம். எஸ்டிவி தமிழ் சேனல் வேறு வேறு புதிய நிகழ்ச்சிகள் வர இருப்பதன் காரணமாகவும் தற்போது இந்த இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதை அவங்களை என்டர்டைன் செய்வதற்காக இந்த போட்டிகள் தொடர்ந்து நேரலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அடுத்தடுத்து கிரிக்கெட் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை நீங்கள் அணுக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல், எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் இரண்டும் எஸ்டிவியினுடைய குடும்பத்தினுடைய தான். ஆகவே நீங்கள் எந்த நிகழ்ச்சிகளையும் இந்த சேனல்களில் பார்க்க மாதிரிலாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து பந்து புஷ்புவாஸ் லெஃப்ட் சைட் பேட்டர் ஸ்மூத் ஃபீல்டர் செல்வந்தோ தே ஓன் கெட் எனி ரன். நபி 3 விக்கெட்டில் 11 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்துக்கிறார் 3 ஓவரில். அதே போல் குக்லின் 1 ஓவர் 4 ரன்கள். சேஸர் கூட அதிகமாக ரன்களை வீசி பந்துகளை வீசிருக்கிறார். இந்த முறை அழகாக பின்புறமாக தடுத்து அடைக்கிறார். அங்கே ஃபீல்டர் இருக்கிறார். அவர்கள் 1 ரன் மட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு. 67 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு 15 ஓவர் முடிவடைந்த நிலையில் 16வது ஓவர் ரஹீம் கான்வெல் வீசி கொண்டிருக்கிறார். ரஹீம் கான்வெல் 1 for 13 ஏஸ் ஃபிகர்ஸ் டுடே. அண்ட் கடந்த ஓவரில் தான் மிகச்சிறப்பான விக்கெட்டை நாம் பார்த்தோம். அந்த விக்கெட்டை அவர் எடுத்திருக்கிறார். பென் டன்கனுடைய விக்கெட் 33 ரன்கள் பெற்ற அவரை வெல் செட் பேட்ஸ்மேனை அழகாக பந்து வீசி அதை அவர் அடிக்க அது கேட்சாக மின் விக்கெட் ஏரியாவில் மாறியது. அந்த நிலையில்தான் தற்போது அந்த போட்டி அந்த விக்கெட் எடுக்கப்பட்டது. ஆகவே அது மிகச்சிறப்பான ஒரு விக்கெட்டும் கூட. ஏனென்றால் அந்த நிலையில் விக்கெட் எடுக்கவில்லாம் இந்த நேரம் டன்க் மிக சிறப்பாக அடித்தாட முயற்சி மேற்கொண்டிருப்பார். ரன்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கும். ஆகவே ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டது அவரினால் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டது மிகச்சிறப்பு. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வு என்னவாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நினைக்கலாம். Those who are watching STV Tamil channel or if they are requested to subscribe our channel, don't forget to press the notification symbol as well. This time there are a lot more cricket actions to come, especially it's not a good batting stroke for Patriots, but it's a good sign for the St. Lucia Soaps who are planned for a bowling attack to start with their bowling at first. But will that give them a very good impact or not, we'll have to wait and see. But as of now, they took the very good decision. Of course, bowling first will be the right decision, but we'll have to wait and see what will be the actual score in the remaining course of the time. It's 68 for the loss of 6 wickets, almost tail enders remaining for batting. Especially bowlers concerned, they are very much happy. They will be definitely going to get a few more wickets here. Wow, super shot this time, fantastic shot, but there is a fielder there at the end, so they can get one run. 69 now, so batsman managed to get few more runs here, so it's 69 for the loss of 6 wickets. As far as CPL T20 is concerned, they are very much struggled to conduct this match, this league. Of course, they struggled a lot. They planned for a lengthy of procedures to make the league as a comfortable one. So all those things are happened already. We'll have to wait and see. I think Conwell is finished his 4 overs. 1 for 14 is best figure, of course, today.
There is a figure of him, and we'll have to wait and see whether the rest of the bowlers will take another few more wickets or not. In the meantime, the Saint Patriots must have to get a few more runs on the board. They need badly, they are required runs, so they need another 30 to 40 runs may do the difference. So they need more runs, of course, they require to do that, of course, in that time. Next, Mohammad Abdi into the attack now. He is bowling his 4th over. So 16 overs have been bowled, 17th over is being bowled now. It's being bowled by Mohammad Abdi, who took already 4 wickets as of now. Will get another wicket to count for to join his 5 wicket club. If that happens, we'll have to wait and see now. So Mohammad Abdi is continuously bowling his 4th over now. 4 for 12 is best figure today, and 3.60 bowling economy. We'll have to wait and see whether he picks another 1 wicket to join his to join the 5 wicket club. Is that possible? We'll have to wait and see what will be the next score. This time pushed it to us. Yes, yet another wicket gone for Patriots, and Mohammad Abdi strikes again. 5 for 12 is a fantastic bowling figure. Mohammad Abdi took his 5th wicket here. Seems to be a very happy bowler today, especially for St. Lucia Sox, who also celebrates the 5 wicket club partnership for St. Lucia Sox. And the man caught is Sohail Tanwar, who well settled the middle. 12 runs, 24 balls he faced so far, but he did perform well. Of course, 70 runs on the board. They won't even get 100 runs for their team's total. We'll have to wait and see the remaining three balls for Mohammad Abdi. Will he fix another 1 wicket or 2? Or we'll have to wait and see what will happen. If anyone batsman can go for big shots, definitely that might be that will go for the fielder who is well available there. Sohail Tanwar is out for 12 runs, and Rahil Emrick along with the new batsman must have come again, and he will join for the team. Will see Azhar Joseph, the next man, into the crease. The first ball he pushed it towards cover, where the batsman managed to get a single run. Of course, 71 now. Yes, the same as he shot, he gave Nabi a lot of wickets. The same thing happened here also. We'll have to wait and see what will happen in the rest of the innings. So stay tuned to STV Sports Channel. We'll be right back after a small break. தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்த பந்தை அடித்தாடு இருக்கிறார். இந்த முறை அந்த பந்து 1 ரன் மட்டுமே பெற்றுக் கொடுக்கின்றது. சொல்லில் தனது 12 ரன்களுக்கு கடைசியாக டிஸ்மிஸ் ஆனார். 73 ரன்களுக்கு 7 விக்கெட் என்ற நிலையில் மொஹமது நபி அவருடைய ஓவரை முடித்துவிட்டார். 5 for 15 அவருடைய மிகச்சிறப்பான ஆட்டமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி அனுப்பி நிகழ்ச்சிகளை பாருங்கள். பல்வேறு புதிய தகவல்களோடு நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறோம். மொஹமது நபி 14 ஓவர், 15 டாட் பால், 15 ரன்கள், 5 விக்கெட், 3.75 அவருடைய எக்கனாமியாக இருக்கிறது. 2 விக்கெட்டை ஒரே ஓவரில் எடுத்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளை முதல் ஓவரிலும் கடைசியாக ஃபைனல் ஓவரில் 1 விக்கெட்டை கொடுத்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்பதில் மாற்றிக் கொடுத்துள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மொஹமது நபி தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். 73 மணிக்கு வந்தும் பந்து வீச்சு முடித்துவிட்டார்.
கேஸ்டிக் வில்லியம்ஸ் தற்போது அடுத்த ஓவரை யூஸ் பண்ணிருக்கார். இவருடைய முதல் ஓவர் தற்போது கேஸ்டிக் வில்லியம். இந்த முறை 18வது ஓவராக நாம் பார்க்கிறோம். ஐசாரி ஜோசப் எம்ரிட்டோடு இணைந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய நிகழ்வுகளாக நாம் பார்க்க வேண்டியது செயின்ட் லூசியா ஜோக்ஸ் இன் கமாண்டிங் பொசிஷன் என்று சொல்லலாம். பவுலிங் முக்கியமாக முகமது நபியினுடைய பந்து வீச்சு 5/15 மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மூன்றாவது முறையாக அந்த 5 விக்கெட்டுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. பார்க்கலாம். நாம் பார்க்கிறோம் ஷகித் அல் ஹசன் 6 விக்கெட் 6 ரன்களுக்கு, சொஹில் தன்வீர் 5 விக்கெட் 3 ரன்களுக்கு, முகமது நபி 5 விக்கெட் 15, மைரன் வால்ஷ் 5 விக்கெட் 16 ரன்கள், கடைசியாக இவரும் கூட சிறப்பாக ரன்களை விக்கெட்டு மூன்றாவதாக இருக்கிற முகமது நபி. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன ரன்கள் வருது. இந்த முறை அடுத்தாடி இருக்கிறார், ஆனால் கூட 2 ரன்கள் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. 76 ரன்கள் 7 விக்கெட் எடுத்திருக்கு. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 18வது ஓவர் தற்போது போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வெல்கம் பேக், இட்ஸ் எஸ்டிவி தமிழ் சேனல். யூ ஆர் வாட்சிங் அ வெரி ஃபண்டாஸ்டிக் மேட்ச் டுடே. மேட்ச் நம்பா திஸ் டைம் அஃபிக்ஸ் இட் டு த ரைட் ஸ்பாட், பட் கேவ் 6 ரன்ஸ் ஃபார் அம்ரீத். 6 ரன்ஸ் கன்ஃபார்ம், 6 ரன்ஸ் ஹீரோ மேக்ஸிமம். வெரி குட் அட்டம்ப்ட் பை அம்ரீத், புஷ்ட் இட் டுவர்ஸ் மிட் விக்கெட். இட்ஸ் நாட் அ புஷிங் ஷாட், இட்ஸ் அ வெரி ஃபண்டாஸ்டிக் எலிவேட்டட் ஷாட் விச் கேவ் ஹிம் அ ஃபண்டாஸ்டிக் 6 ஃபார் ஹிம், சூப்பர் ஷாட் ஃபார் ஹிம். வெரி நைஸ் அண்ட் வெரி ஃபண்டாஸ்டிக் சூப்பர் ஷாட் கேட் ஹிம் 6 ரன்ஸ் டோட்டலிங் டு 82 ஃபார் த லாஸ் ஆஃப் 7 விக்கெட்ஸ். ஸோ ரிமைனிங் 1.2 ஓவர்ஸ் ரிமைனிங். விளாட் வேகன்சி வாட் வில் ஹேப்பன் த ரிமைனிங் 1.2 ஓவர்ஸ். வில் தேட் செயின்ட் லூசியா ஜோக்ஸ் டெஃபினெட்லி தே ஹவ் ரீச் டு தியர் டார்கெட். இட்ஸ் 82 ரன்ஸ் ஃபார் த லாஸ் ஆஃப் 7 விக்கெட்ஸ். ஆஃப் கோர்ஸ் நபி 5/50 அண்ட் குட்லின் நோ விக்கெட் ஃபார் 4 அண்ட் சேஸ் ரோஸ்டன் சேஸ் 17 ரன்ஸ் 3 ஓவர்ஸ். ஜாக்கி 4 ஓவர்ஸ் 18 ரன்ஸ் 1 விக்கெட். கார்ன்வெல் 4 ஓவர்ஸ் 14 ரன்ஸ் 1 விக்கெட். தீஸ் ஆர் ஆல் தி பவுலிங் ஃபிகர்ஸ் ஆஃப் செயின்ட் லூசியா ஜோக்ஸ். அண்ட் தேர் ஆர் 82 for 7 ஃபார் பேட்ரியாட்ஸ் த ஆப்ஷன் டு கெட் ஃபியூ ரன்ஸ் ஃப்ரம் ஹியர். So far it is 4 sixes from their side. No boundaries, of course. This is the record of Saint Patriots, Saint Kitts and Nevis Patriots not getting huge runs here. We'll have to wait and see what will be the score. Of course it's a wide ball, definitely whether umpires are no, it's a right ball, 17.5 of course. ovals have gone. We'll have to wait and see what will be the remaining course of action. Of course, one over is left now. Last ball of the over. It's a fantastic 4 here. Superb shot by Amrit. Again, 44 runs. So, reached to the total of 87. Expensive over for St. Lucia. It's 6+4. 10 runs, of course, from this over already. The same area where he hit 6, the same way here it is for 4-2, mid-wicket area, gets his run. Saint Kitts and Nevis Patriots, right from the beginning, first over not getting much run, second over
4th, 3rd over, 5th, 6th over, and up to 8th over, nothing has happened. 8th over, they got 10 runs, and afterwards 13th over, some 8 runs, and 18th over, they get some 12 plus runs, of course 13, 14 runs. So in another 2 overs to be left out, and 87 for the loss of 7 wickets, remaining 3 wickets in hand, but 2 overs only there. We'll see what will be their strategy, whether they go cross 100 plus, we'll have to wait and see. The next ball by, this time he picks it to the right spot where the batsman managed to get a single here. Emery on strike now. This is the right way of approach. Scott Coughlin is continuing the second over. Scott Coughlin didn't get any wicket, of course, he gave only 5 wickets, 5 runs, of course. So, Scott Coughlin will continue his second over, but totaling to 19th over. It's the 19th over, of course, for overall. 19th over, first ball bowled, second ball. Joseph on 4 runs, Emrit on 16 runs. Emrit plays 14 balls, but he gets 16 runs already. We'll have to wait and see whether he picks some more runs from here. Yes, there is an appeal, but nothing has happened. Single batsman managed to get a single. So 88 runs, of course, for the loss of 7 wickets. No, it's not 89 runs, of course. 89 for the loss of 7 wickets. There is a big appeal that Coughlin will continue his next ball, third ball, to Elzari Joseph. Coughlin, the running and bowling is, what was it, a wide ball. So over the shoulder, so it's the right ball, call 4. So another 4 balls left up. It's 90 runs already, 10 runs required to reach 100 for Patriots. Coughlin will continue his bowling attack, slowly jumping and getting his speed and delivering the ball. This time he picks the right spot, but still managed to get a single by Elzar Joseph. The remaining 3 balls will have to be met by Amrit. Darren Swamy, the captain, is still managed to organize the fielders there. Those who are watching our channel are either requested to subscribe our channel. Amrit will continue to face Coughlin. Will we get another 4 or 6 here? 91 runs for the loss of 7 wickets, of course. There is a change in the field, of course. Darren Swamy changing the place of the fielders. Coughlin continuing his fourth ball. This time picks it to the right spot and it is going. 6 runs, of course, definitely. Oh, fielder! It's a catch, of course. Fantastic bowling effect by Coughlin. Amrit this time is not performing good, but it's a loss of wicket, of course. So 91 for the loss of 8 wickets now. It's 18.4 overs have been bowled, and this time the fielder hasn't done any mistake, and it's a very fantastic wicket, of course, running catch. Ryan Emery, 16 runs in 16 balls. Dayal, who took the catch, Coughlin bowled, and it's a very fantastic catch running at the deep, and getting the catch is not that much easy.
But it has happened and the Dayal who performed his catch well, and so Amrit, the end of the Amrit era, you can say. And Googling will continue his fourth ball. Wow, this time the batsman down the pitch but didn't get the hold of it, and the ball straight away gone towards the wicket keeper, so no runs of course. We'll have to wait and see whether it is 91 or else we'll get two more runs from now. The last man into the crease, Azhar Joseph Imran Khan along with Imran Khan. We'll see what will happen. Imran Khan along with Azhar Joseph. Kublin is continuing his second over. Last ball of the over. This time pushed it towards backward where there is a fielder, but still the ball didn't reach the fence. Managed to get two runs of course. Sorry, three runs. Four. It's 94 for the loss of 8 wickets. Last, only one over is still there. Oh, Dayal did no mistake running and he gets the ball high on the ball, moves where the ball comes and gets the wicket. Very nice. So next one, last over. This time picks it to us. This time will that, yes. This time gets Azhar Joseph, gets it. 6 runs, of course, reached 100. Patriot reached 100 runs and Azhar Joseph did the rest. So whether Patriots reach 100 will be a very big question mark. But now it has happened, so we'll have to wait and see the rest of the things. In another 5 more balls to be bowled, we'll have to give him a good score, running, chasing score. We'll have to wait and see. 100 runs, 8 overs got. Patriots and Saint Lucia did very well. In the bowling department, and as well as a last over from Williams, continuing the second over. Last over, picks it towards, taken, yet another wicket gone. Williams picks one wicket, Imran Khan gone, Williams gets one wicket here. So 19.1 overs, it is handled for 9 overs, 9 wickets. The last man into the crease yet to come. Very nice, very easy catch to the back right point fielder. So a duck out for Imran Khan. Yet to get any run here. In the meantime, he got out. But we'll have to wait and see the last man whether he performs otherwise. Must have to leave Azhar Joseph to go ahead with the remaining 5 balls. What will happen? We'll have to wait and see. The last man, Gokasar, the man, bowler, batsman, but the crease now. Nothing to do with that. The English advice will be we must leave Azhar Joseph to chase the rest of the balls. Can get 2 more runs, otherwise, it won't be worth for. Saint Patriots. Let's wait and see whether they are getting 2 more runs here. And next ball, Azhar Joseph picks it in a right spot, but 106 runs. Yet another 6 runs from Azhar Joseph. Picks it in a right spot. Same pitch, negative Patriots gets its maximum. So, Azhar Joseph hits in a right way. Again, it was
108, of course. Helga and Joseph, 19, and Devasar, yet to get his runs. So, two more. So, boundary, one boundary, six, four sixes so far. Left boundary, more sixes. Helga and Joseph, 190 strike rate. Will be facing the 8th in the round. Last over of the match. And two more runs need to be scored by St. Patriots. 108 for the loss of 9, because two more balls to be bowled. Last two balls to be bowled, of course. It's 108 for the loss of 9 wickets. Last 20 balls, 30 runs, 3 wickets. This is the statistics. And it's a straight, beautiful, fantastic, but there is a fielder there. Didn't get any single here by Helga and Joseph. Last ball of the innings, Helga and Joseph fix it to the right spot. Get 2 runs. So 110. Williams 1 for 23, 2 overs. So 110 for 9 wickets. This is the scorecard. 111, 111 is the target for St. Louis Jocks. Lucia Jocks will have to wait and see. Then Tommy smiles very well. He gets his target finished well, and we'll have to wait and see what will happen. So this is the target. 111 is the expected run by St. Lucia Jocks. We'll have to wait and see for the innings break. Stay tuned to STV Sports Channel. We'll be right back after a small break. It's an innings break. After that, we will be coming back for live commentary. Stay tuned to STV Tamil Channel. We'll be right back. We'll be right back.
நேரலையில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த போட்டியினுடைய அடுத்த இன்னிங்ஸ் நேரலையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், முன்னதாக 113 என்ற இலக்கை நிர்ணயித்த செயின்ட் நீட்ஸ் அண்ட் நெவின் பேட்ரியாட்ஸ் தற்போது செயின்ட் லூசியா ஜோக்ஸ் என்ற அணி தற்போது 111 ரன்கள் பெற்றால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தற்போது நாம் பார்க்கலாம். டிவைன் பிராவோ 501 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். லசித் மலிங்கா 389, சுனில் நாராயண் 383 என்று டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த பெயர்களில் டேவின் பிராவோ வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அலெக்ஸ் ஜோர்டான் Those who are watching our channel or in their perspective to subscribe our channel, it's 30 runs for the loss of one wicket. First wicket gone, Rakim Cornwell, who got out at 26 runs. He is not performing good in earlier matches too, but this is not a bad signal for Saint Lucia is also they are well ahead of their required runs. Of course, it is rain at the ground, and if the rain stops the play here after 20 balls, Saint Kitts and Patriots who got 110 runs for the loss of 9 wickets. It's a 111 is a target, but that is followed by Saint Lucia Soaps. And in the meanwhile, it's 30 runs in second 2.5 overs itself. They got 30 runs. Rahim Cornwell, who hit fantastic runs here, 26 runs in 11 balls. It's a very good runs, of course, along with Andrew Fletcher, who is on 4, totaling to 30 runs, of course. Rahim Cornwell is out by his time today. It's Imran Khan who picked the wicket, of course, today. Andrew Fletcher on 4. As of now, it's rain on the ground, and it's rain stops the play, but we'll have to wait and see in a couple of minutes where the rain go away and the play will resume soon. So we'll stay tuned to STV Tamil channel. We will be right back after a small break. Thank you.
வெல்கம் பேக் டு தி கேம் நம்பர் 15 ஆஃப் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் லாங் வித் செயின்ட் லூசியா சோப்ஸ். Earlier it was stopped, the play has been stopped due to rain, and it's resumed now. There's a clear blue sky, seems to be a very good atmosphere from now. Saint Patriots who did very good performance today in bowling department, and they Mohammad Nabi of Afghan, who got 5 wickets in 15 runs, 5 wickets in 4 overs. He gets his 5 wickets career in is the third best in CPL history. It is the third best in the CPL history. We'll see lot more cricket actions, so play is resumed now. St. Lucia Jokes continue their playing attack along with Mark Devil. T20 career, 10 matches, 120 runs, 127.66 is his best highest strike rate. St. Lucia Jokes along with St. Kitts Davis Patriots will have to join now. 30 runs, 1 wicket, 2.5 overs. Jokes, St. Lucia Jokes will join now along with Devil as well along with Fletcher. The one man got out at 20 runs. That's Conwell, Rahim Conwell. Now it's Imran who is continuing his bowling attack. This time it's a very good attempt. Wow, taken very well. Yet second wicket gone for Imran Khan. The second wicket gone, Imran Khan. Played with a left-hand batsman. Played towards straight, where the ball got edged and straight away gone high, where there is a fielder underneath to the ball who took it in a very well. Is a Mark Bauer, is his first ball. He didn't score any run here, so he got a duck out here, so he's returning now. We're watching a very fantastic match today, seems to be on the St. Louis Jokes attacking the batsman, but still it's a plenty of runs required, and the plenty of runs will be scored easily. 81 runs required in 1 or 2 balls. That will be very well possible by those batsmen. It's a 2 wickets only gone, so remaining 8 wickets are there. 3 overs have been bowled so far. The new man into the crease, Roston Chase, at the crease now. We'll have to wait and see whether what he does, what he does here. Jaxar will come into attack. He is bowling his second over here. Roston Chase along with Fletcher. Both of them are there at the middle. It's Roston Chase, Fletcher. Both of them are at the middle. Imran Khan continues bowling attack. Mark Dayal gets its first wicket here. Mark Dayal gets out here with Imran Khan's ball. First wicket gone. Second wicket gone. So we'll have to wait and see what will be the remaining course of action. If Jokes need St. Lucia Jokes need 81 runs in 100 balls, 99 balls. Next ball was Lama gets a single. So there are a lot more field actions to come. Of course, Jokes need 80 runs of 90 balls. Fletcher on 4, Roston Chase on 1.
Virusa will continue his bowling attack. Next ball, straight to the bowler's point. So nothing has happened. Thirty one runs, 2 wickets gone already. 3.5 overs, of course, the fourth over is going to be finished off as it is fourth over gone. 2 more overs for the power first power play. Boston Chase on 1, Fletcher on 4, 31 runs on the board. Required 80 runs now. Fletcher 4 runs. Conwell 26 of 11, Rocky Case 1 for 4, Dyer has to get Dyer back out, Nathi, Mohammed Abdul, Swami, Darren Swami, Glenn, Totley, Williams and Jaffrey. If all the batsmen's straight away come and join their batting attack, a lot more field action will be seen already, and if Cornwell, who is on 26 now, after facing 11 balls, got 26 and got out with next ball, this time pushed away towards mid wicket, so get single, 32 for the loss of 2 wickets now, and Imran Khan will continue his second over. Those who are watching our channel, or you'll be requested to subscribe our channel, don't forget to press the notification symbol as well. It seems to be a very fantastic match today between Saint Kitts along with Saint Kitts along with Saint Lucia. Saint Kitts didn't score much, 110 they finished in their innings, so 1111 is the target. In the meantime, Saint Lucia's Raheem Cornwall, who get maximum ace runs, but still, it seems to be the man who got out already, Raheem Cornwall. So after that, Mowell, who got out already, so it's Roston Chase along with Fletcher. We'll have to wait and see whether these two batsmen can carry on the rest of the innings with the rest of the runs required. It's 77 in 92 balls required. We'll see what will happen. There are plenty of overs and plenty of wickets in hand. We'll have to wait and see whether they are getting it early or not. All these things must have to wait and see. But stay tuned to STV STV Tamil channel, we will be right back. தொடர்ந்து பார்க்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருப்பது 40 in 15 மேட்ச் நம்பர் 15 இன் சிபிஎல் 2020 T20 சிபிஎல் T20 2020 போட்டி நடக்கும் இடம் குயின்ஸ் பார்க் Queen's Park at Port of Spain, Trinidad, West Indies. The game is being played at Queen's Park Oval. அதை தொடர்ந்து இந்த போட்டியின் நேரலையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட் ஆரம்பத்திலிருந்து விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து, மிகச் சிறப்பான பேட்ஸ்மேன்கள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து, அதன் மூலமாக 110 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்த ஒரு நிலையில் 111 என்ற இலக்கோடு தற்பொழுது செயின்ட் லூசியா சோக்ஸ் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த பேட்ஸ்மேன்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரஹீம் கான்வெல் ஹூ காட் அவுட் வித் 20 இஸ் தேர்ட் 20 plus runs along with Mark Dayal is got out for a duck, and there are lot more field actions to come. Of course, Roston Chase along with Andrew Fletcher, both of them at the crease. Roston Chase on 4, Andrew Fletcher on 6.
ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். செயின்ட் லூசியா சோக்ஸ் 75 ரன்கள் பெற்றால் வெற்றி பெறலாம் என்ற இலக்கோடு தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 90 பந்துகள், 75 ரன்கள் தேவை, 36 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ராஸ்டன் சேஸ் 4 ரன்கள், ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் 5 ரன், 6 ரன்கள். தொடர்ந்து இந்த நிலையினுடைய அடுத்தடுத்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது செயின்ட் லூசியா சோக்ஸ் ரன்கள் பெற்று வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட 2 விக்கெட்டுகள் 5 ஓவருக்குள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 8 விக்கெட் மீதம் இருக்கிறதாகவே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டால் நிச்சயமாக செயின்ட் லூசியா சோக்ஸ் வில் ஹாவ் அ டிஃபிகல்ட் டைம். அவர்களுக்கும் கூட ஒரு கடுமையான சூழல் ஏற்படும். இருந்தாலும் இப்போது வரை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது என்றோடு இந்த போட்டியின் நேரலை நாம் தொடர்ந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு. இந்த சேனலுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை சேனலில் கமெண்ட் செய்ய வேண்டுமா என்பதற்கு. அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிற அந்த முறை ஸ்ட்ரைக் டு தி மிட் விக்கெட் ஃபீல்டர் பேட்ஸ்மேன் 1 ரன்னை எடுத்திருக்கிறார்கள். 41 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு 5.5 ஓவர்ஸ் கான். ஜோக்ஸ் நீட் 70 ரன்ஸ், 70 ரன்கள் தேவை, 85 பந்துகளில். செயின்ட் லூசியா சோக்ஸ் வில் நீட் டு கெட் 70. அருமையான ஒரு பந்து, மிகச்சிறப்பாக அடித்தாடியிருக்கிறார், மேலே எழுந்து செல்கிறது. ஆனால் நிச்சயமாக 6 எண்களை இலக்கை அடைந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், அ வெரி ஃபண்டாஸ்டிக் ஹிட் ஃப்ரம் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர். இது ஃப்ளைட், ஒரு விமானம் போல பறந்து சென்ற அந்த பந்து. அருமையான ஒரு பந்து மேலெழும்பி சென்று 174வது ஆறை அந்த டீமுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் 6 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த முறை அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும், எப்படி இவர்கள் ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு போட்டி நேரலைகளை நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருந்தாலும் கூட சில நிகழ்வுகள் நமக்கு முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்குது. ராஸ்டன் சேஸோடு இணைந்து ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் மிக அருமையான ஒரு ஷாட் என்று சொல்லலாம். மிக உயரமான இடத்திற்கு சென்ற அந்த பந்து அருமையாக மேலெழுந்து சென்று ஒரு ராக்கெட்டை போல சென்ற பந்து நேரடியாக, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் லாங்கான் திசையில் 6 ரன்களை மிகச்சிறப்பாக அடித்தாடி 6 ரன்களை கொடுத்திருக்கிறார். ராஸ்டன் சேஸ் 8 ரன்கள், ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் 13 ரன்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்து எத்தனை ரன்கள் வர இருக்கிறது. அடுத்த பந்து இதை அழகாக எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் திசை திருப்பி விட்டு 1 ரன்னை பெற்றிருக்கிறார் ராஸ்டன் சேஸ். மிகச்சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த பந்துகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த முறை மீண்டும் 2 ஃபீல்டருக்கும் இடையில் மிட் விக்கெட் ஏரியாவில் 2 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். 50 ரன்கள், 2 விக்கெட் இழப்புக்கு செயின்ட் லூசியா ஜோக்ஸ் இன்னும் 61 ரன்களை 82 பந்துகளில் பெற வேண்டும் என்பது அடுத்தடுத்த நிலையாக இருந்தது. 50 ரன்கள் பெற்றுவிட்டார்கள் என்பது நாம் பார்க்கிறோம். இந்த முறை அழகாக தள்ளி ஆடிவிட்டு 1 ரன்னை பெற்றிருக்கிறார்கள். புஷ் டுவர்ட்ஸ் பாயிண்ட் ஏரியா கெட்ஸ் எ சிங்கிள். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமா என்பது கேட்கலாம். தோஸ் ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஆர் எவர் ஃபர்ஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஸ் வெல் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் நோட்டிஃபிகேஷன் அஸ் வெல் தன் டோன்ட் ஃபர்கெட் டு ரெக்கமெண்ட் தி சேம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. டங்க் ஹூ ஸ்கோர்ட் வெரி குட் ரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இன் த இன்னிங்ஸ். செயின்ட் கிட்ஸ் நெக்ஸ்ட் பால்
Zahir Khan, defender say to the bowler, Noor Ens, of course, Imran Khan, if not Zahir Khan, it's Imran Khan. Rashton Chase, 10 runs, Fletcher on 16, will have to wait and see. This time it's yet another wicket gone this time. Wow, Fletcher is not happy with his performance. Again, Zahir Khan, right? It's not Zahir Khan, it's a super bowling attack by Imran Khan, took his second wicket for 16 runs. A super shot, of course, straight to the mid wicket, but there is a fielder. He did no mistake, he gets a fantastic catch here. So, Andrew Fletcher gone, Imran Khan, the Kelly who took the catch very well. 17 balls, 16 runs, of course. Andrew Fletcher not happy with his performance today, but he did very well in getting the score. We'll have to wait and see what will be the remaining course of action. The new man into the crease, who is the new man, must have to wait and see whether these two batsmen can make their team in the victory. We'll have to wait and see what will happen. So it seems to be another nice match here. We'll have to wait and see what will be the rest of the things. St. Lucia Sox need 59 runs in 73 balls. So the next batsman, Najibullah Khatran, age 27, 8 matches until the event, 1 on 5 strike rate, 28 is best so far. We'll have to wait Najibullah Khatran. Superb catch. Fletcher not happy with his shot selection and got out early. Then lose the options. 15 from the 5, 78 balls. There are 7 more wickets are there, and plenty of overs, of course, 13 overs are there. Next ball. The Fletcher 16 runs after out. Next bowler is coming in the attack. You are watching the 15th match between St. Lucia Sox and St. Kitts, maybe Patriots. Next bowler is Jagasa, who will continue his bowling attack. He's bowling his third over. Imran Khan, three overs gone. Both of them are having Imran Khan gets his three wickets. And John Russ Jagasa get no wicket. Both of them bowled three overs already. Gave 16 runs, and Imran Khan gets its 3 wickets already. We'll have to wait and see what will be the action remain. Jagasar will continue his bowling attack. St. Louis Zokes, who need 58 runs in 76 balls. Lot more runs, lot more balls, and lot more wickets. Next ball is a defensive shot, no runs, of course. Jagasar will continue his bowling attack. This time reversal shot. Fetch him a boundary, confirm boundary, clean boundary. So this is a very good reverse sweep. And Najibullah did the rest. He picked the spot right, and we'll see what will happen. Reverse sweep as a conventional sweep. Next ball, a defensive shot, no runs, of course. Under order 15, we can see that the next ball,
Again, it's a reversal shot, but still there is a tilde, but nothing can be done. It's gone through to the river four. Set another four by Najibullah. He gets 8 runs in 4 balls. So very good tactics he used, of course, in defending the Jagasar's bowling attack. Very nice way of attacking bowling, where we can see that the fielder there is moving here and there, and after that he followed the ball, but in the meantime the ball reached the fence, of course. So dancing between the wicket and gone, and followed the ball, but in the meantime the ball reaches the boundary. So it's Cornwell 26, Fletcher 16, Rosten Chase 11, and Najibullah 8. So there are a lot more cricket actions. 3 wickets for 16, Imran Khan, who is coming in to attack, is coming for his 4th over. Yes, this time picks the right spot towards extra cover. There is a fielder, but still managed to get a single batsman. Batsman managed to get a single. 62 for the loss of 3 wickets. 49 runs required and 71 balls. Imran Khan is trying to get a few more wickets from now. We'll have to wait and see what will happen. A very good running between the wickets is going on there. Of course, 49 runs required in 71 balls. Next ball, this is a defensive shot, but still managed to get a single, but the fielder hasn't permitted them to go for a single. Next ball. This time he pushed it towards a square leg. There's a fielder, but even managed to get a single here. Jokes need 48 runs, of course, of 89 balls. We see that Amrit is also a very good bowler, and he will also get a few more wickets for Jokes. We'll see what happens. A very good flick towards a slip. But there is a fielder followed the ball, but still gets a single. Batsman managed to get double runs. No slip in place, so he flipped towards a slip. Edge even. So in that time, the batsman managed to get 2 runs here. 65 for the loss of 3 wickets. The next ball. Defensive shot, nothing happened. Still, it's a wide ball. Right number 2 here. Next ball, this time he pushed it towards the ball landed around the wicket, so no runs. 66 runs for the loss of 3 wickets. தொடர்ந்து பார்க்கிறோம். 66 ரன்கள், 3 விக்கெட். இந்த முறையும் பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் ரன் எதுவும் இல்லை. அடுத்த பந்து அடித்தாடுகிறார். இந்த முறை மீண்டும் ஃபிளிக் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்லிப், பட் தெர் இஸ் அ ஃபீல்டர், பட் ஈவன் தோ த பால் ஹசன்ட் ரீச் த பவுண்டரி, திஸ் டைம் கெட்டிங் 2 இஸ் கன்ஃபார்ம். ஸோ 68 ரன்கள், 3 விக்கெட். Imran Khan is not happy because he required few more wickets from now, but it doesn't happen. So he got already 3 wickets, so he required 4 overs completed, 10 dot balls, 3 runs, 3 wickets. 5.75 is because, of course, economy. So he didn't get any more wickets from now. So we got only 3 wickets, of course. We'll have to wait and see what will happen to leg break bowler Imran Khan. He gets 2 wickets in
one over, and in the last over gets one single wicket. So Emirates will come into attack. So still Patriots is trying hard to get wickets here. Jobs Riyad Emirates, 7 wickets so far, 5 overs, 5 matches, 5.60, 3 for 31 is best. Jobs required 43 runs of 66 balls. Raj in case on 16, Natural on 9 is the current batters at the crease, along with Emirates, who is starting his new over for Patriots. We'll see whether he picks a few more couple of wickets here. Stay tuned to STV Tamil channel. We will have a lot more field actions. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் சேனலோடு. பல்வேறு புதிய நிகழ்வுகள், புதிய தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரடி ஆட்டம் சிபிஎல் T20 2020 கரீபியன் பிரீமியர் லீக் குயின்ஸ்லாந்து குயின்ஸ் பார்க் மைதானத்திலிருந்து நேரலையிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர்ட் ஆஃப் ஸ்பெயின், ட்ரினிடாட், வெஸ்ட் இண்டீஸ். முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற ஜோப்ஸ் அணி, செயின்ட் லூசியா ஜோப்ஸ் ஃபீல்டிங்கை தேர்வு செய்து தொடர்ச்சியாக தற்போது 110 ரன்கள் எல்லா 9 விக்கெட்டுக்குள்ளே இழந்த நிலையில் செயின்ட் பேட்ரியாட்ஸ் அணி அவுட் ஆன பிறகு செயின்ட் லூசியா ஜோப்ஸ் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 69 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கும், 9.1 ஓவரில் இன்னும் 7 விக்கெட் இருக்கிறது, 10 ஓவர் மீதம் இருக்கிறது. இன்னும் தேவை 42 ரன்கள். அருமையான ஒரு ஷாட் இந்த முறை. ஃபீல்டர் அதை பின்தொடர்ந்து செல்கிறார், ஆனால் 4 இலக்குகளை அழகாக அடித்து எடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு 4 ரன்கள். இந்த முறை ராஸ்டன் சேஸ் அருமையாக அந்த பந்தை அடித்தாடினார். ஃபண்டாஸ்டிக் பேக்வேர்ட் பாயிண்ட் ஷாட் வேர் தேர் இஸ் அ ஃபீல்டர், பட் ஸ்டில் யூ கான்ட் மேனேஜ் டு ரீச் த பால் ஏர்லி அண்டில் த பால் ரீச்சஸ் டு த ஃபென்ஸ். ஸோ அருமையான ஒரு 4 ரன்கள். அந்த பால் 4 எல்லை கடப்பதற்கு முன்னதாக பாயிண்ட் ஃபீல்டரை பின்சோடன் செல்லும்போது அவரால் அதை பிடிக்க முடியவில்லை. நேரடியாக 4 எல்லைக்கு பந்து தொடர்ந்து சென்று விட்டது. அடுத்த பந்து அழகாக மிட் விக்கெட் ஏரியாவில் 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். நஜ்புல்லா ஜத்ரா 10 ரன்களுடனும், ராஷன் சேஸ் 21 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்பிஜி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவியுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். ராஸ்டன் சேஸ் 21 ரன்கள், 7 ரன்கள், 66 ரன்கள், 4 ரன்கள் விளையாடவில்லை. அதுக்கடுத்து 52 ரன்கள் என்று 2 முறை மிகச்சிறப்பாக விளையாடியிருக்கிறார். அந்த விளையாட்டை எதிர்பார்க்கலாமா என்று தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அடுத்து பந்து டிஃபென்சிவ் ஷாட், ரன் எதுவும் இல்லை. நஜ்புல்லா ஜத்ரான் அஸ் வெல் ராஸ்டன் சேஸ் இருவருமே மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். எந்த நேரத்தில் எவ்வாறு விளையாட வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். இவின் டேவிஸ் 161, கேன் மேயர்ஸ் 161, ராஸ்டன் சேஸ் 150, சிம்ரான் ஹெஸ்னர் 143, குளின் மூன்றோ அவரை விட குறைவாக ரன் எடுத்திருக்கார். அவர் ராஸ்டன் சேஸ் அருமையான ரன்களை பெற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அழகாக அடித்தாடியிருக்கிறார். இந்த முறை பந்து 4 எல்லையை அழகாக கடந்து சென்று விடுகிறது. த ஃபீல்டர் ஹஸ் நோ வே கனெக்டட் டு ஸ்டாப் த பால். அஃப்கோர்ஸ் A fantastic shot this time, it is by Nazibullah Zedra. Arumiyana oru cover shot where there is a fielder, but avarin kadan sendra and pandu naangalai adaindu vittathu. Arumiyana oru shot, naangu rangal. Saint Lucia Chokes need 33 runs of 61 balls. Roston Chase on 21, Nazibullah on 14. This time again pushed towards cover drive, and there is a fielder at the deep, and he picks the ball and throws back. It's a drinks break now. We'll have to wait for the drinks break, and we will be back after a few minutes. Stay tuned to STV Tamil channel. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பார்த்திருக்கிறோம். முன்னதாக பேட்ரியாட் 110 ரன்கள் எடுத்தார்கள். தற்போது செயின்ட் லூசியா ஜோக்ஸ் 79 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள்.
இன்னும் தேவை 32 ரன்கள் 62 அவர்கள் மிக எளிதாக எடுத்து விடுவார்கள் என்று தெரிகிறது. ராஸ்டன் சேஸோடு இணைந்திருக்கக்கூடிய நஜிபுல்லா சத்ரான் இருவருமே சிறப்பாக விளையாடுகிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த ரன்களை இவர்களால் எடுக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தற்போது ட்ரிங்க்ஸ் பிரேக் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இந்த எஸ்டிவி தமிழ் சேனல் பார்வையாளர் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோஸ் ஓர் வாட்சிங் அவர் சேனல் ஆர் எவர் ரெக்வஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் கோர்ஸ் அஸ் வெல் அண்ட் ரெக்கமெண்ட் த சேம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தொடர்ந்து இணைந்திருந்து ஒரு சிறிய இடைவேளத்தில் மீண்டும். Thank you.
bat, it's 26 runs required in 56 balls. So Majibullah 20 and Ross Chase on 22. It's 87 for the loss of 3 wickets. Required runs are 24 in 55 balls. So St. Lucia look, definitely they can win over. Next ball straight to the fielder, no runs. Ross and Chase along with the Najibullah Zadran, both of them are getting 22 runs on the board. St. Lucia Soaks need 24 runs of 54 balls, 87 runs in 3 wickets. We'll have to wait and see what will happen. So next man is Dunk, who is coming into bowling attack. St. Lucia always stayed at the head, ahead of well ahead in the trap compared to St. Patrick, St. Lucia. Well ahead of their line graph. We'll have to wait and see what will be the remaining course of action. Of course, St. Lucia Soaks need 24 runs of 54 balls. Roston Chase on 22 and Najibullah 22, both of them on the same run. Next ball, Emery will continue his bowling attack. It's a defensive shot, nothing has happened. St. Lucia Soaks need 24 runs of 53 balls. Both of them are adding 22 runs. Clouds are on the field now, moving on the field, but the play is continuing to be next ball. அடுத்த பந்து அழகாக அடித்தார் முயற்சித்தார், ஆனால் இந்த முறை சிங்கிள் ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. அடுத்த பந்து அடித்தாடுகிறார், இந்த முறை கவர் ஃபீல்டர் அதை அருமையாக பிடித்து நிறுத்திவிட்டார். ரன் எதுவும் இல்லை, 88 ரன்கள் 3 விக்கெட். ராஸ்டன் சேஸ் 23, வஞ்சபுல்லா சத்ரான் 22 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்பி தமிழ் சேனல். தோஸ் ஓர் வாட்சிங் அவர் சேனல் ஆர் எஸ் ரெக்வஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தோஸ் போத் ஆஃப் தெம் ஆர் ஹேவிங் 22 ரன்ஸ், எஸ்பெஷலி ராஸ்டன் சேஸ் இஸ் கெட்டிங் 23 ரன்ஸ். Spin back on Knight Riders 8 points. Lucia Soaks pushed towards leg side, nothing happened, no runs of course. St. Lucia 6 points, Barbados 4 points, Guyana Amazon 4 points, Jamaica 4 points, St. Kitts Nevis Patriots 2 points. Not getting a higher range of Patriots, didn't get more, only one match one day. So Patriots not okay. You can have the players who get their
Watch and chase around. Okay, nothing has happened. Otherwise, there is a strike. Hit. Something there. We'll have to wait and see whether. அருமையான ஒரு ஸ்டம்பிங், ஆனால் அவற்றில் பேட்ஸ்மேன் உள்ள விட்டார். சிகாகோ நைட் ரைடர்ஸ், கயானா வாரியர்ஸ் முதல் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் சிகாகோ நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றிருந்தார்கள். 144 ரன்களை 147 அருமையான ஒரு ஷார்ட் ஆன ஸ்ட்ரைட்டுக்கு தீர்ந்த நோ ரன்ஸ் அப்கோர்ஸ் விதாட் பால். நெக்ஸ்ட் பால் அருமையாக அடுத்த ஆடி இருக்க ஆறு ரன்கள். நஜிபுல்லா சத்ரான் அருமையாக அந்த பந்தை அடித்தாடினார். 6 ரன்கள் கொடுத்திருக்கிறது. 175வது 6 ரன், 95 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம், ரன் எதுவுமில்லை. டங்கோட பந்தை மிக அழகாக அடித்தாடி 6 ரன்கள் விக்கெட் இருக்கிறார் நஜிபுல்லா சத்ரான். லாங்கான் திசையில் 6 ரன்கள். அடுத்த பந்து அதை வேறொரு மிட் விக்கெட் ஏரியாவில் தடுத்து ஆடியிருக்கிறார். இந்த முறை ஃபீல்டர் தடுத்திருக்கிறார், ஆனாலும் 2 ரன்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 97 ரன்கள் தற்போது. 14 ரன்கள் மட்டுமே தேவை வெற்றி பெறுவதற்கு. 44 பந்துகளில் டங்கனுடைய அடுத்த பந்து இந்த முறையும் அடித்து ஆடியிருக்கிறார், ஆனால் 1 ரன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். 2 ரன்களை பெற்றுவிட்டார்கள். பார்ட்னர்ஷிப் 47. 43 பந்துகளில் 12 ரன்கள் மட்டுமே தேவை. டங்க் அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை சிக்ஸா கேட்சா என்று தெரியவில்லை. கேட்சாக வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் எஸ் வெரி ஃபண்டாஸ்டிக் கேட்ச் அட் தி எண்ட். ஜம்ப் டுக் அனதர் விக்கெட் ஹியர். 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை அவுட் ஆனது நஜ்புல்லா சத்ரான். அருமையாக அடிக்க முயற்சித்து ஆனால் அவுட் ஆகிவிட்டார் இறுதியில். அந்த பந்து நேரடியாக மிட் விக்கெட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபீல்டரிடம் அழகாக கேட்சாக மாறிவிட்டது. அருமையான ஒரு கேட்ச் என்று சொல்ல வேண்டும். ஜோசப் அல்சாரி ஜோசப் அதை அழகாக கேட்ச் பிடித்தார். நஜ்புல்லா சத்ரான் 33 ரன்கள் 24 பந்துகளில் அருமையான ரன்கள் கொடுத்திருக்கிறார். 15வது போட்டி செயின்ட் லூசியா வெர்சஸ் செயின்ட் கிட்ஸ் நிவிஸ் பேட்ரியாட்ஸ். 12 ரன்கள் மட்டுமே தேவை 42 பந்துகளில். ஆகவே ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு மிக எளிதாக இருக்கிறது. எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பைத்தான் இங்கே கொடுப்பார்கள். 7 ஓவர் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி செயின்ட் லூசியா ஜோக்ஸினிடம் செயின்ட் லூசியா ஜோக்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தோஸ் யூஆர் வாட்சிங் அவர் சேனல் ஆர் எந்த ரெக்வஸ்ட் டு சப்ஸ்கிரைப். செயின்ட் லூசியா ஜோக்ஸ் நீட் 12 ரன்ஸ் ஆஃப் 42 பால்ஸ் ஸோ தே கேன் ஏபிள் டு வின் ஓவர். They have got 99 runs already. So, Jevindy Gillen, the man into the crease. 8 matches, 84 runs, 123 strike rate, 34 is best. We'll have to wait and see whether Glenn and Chase will complete the rest of the innings in a winning strike. We'll have to wait and see. Frost and Chase on 23. And Jevindy Gillen, the new man into the attack. Amrit is continuing his bowling attack. Amrit will have to wait and see what will happen in the rest of the innings. 7 overs to be bowled, 99 runs for the rest of 4 wickets now. Straight to the wicket keeper, next ball. Nothing has happened, so no runs.
very well bowled by Emery. Straight to the wicket keeper. Nine for a loss of 4 wickets. 13 overs gone. 14th over being bowled now. Is a defensive shot here. Nothing has happened. No run, of course. We are watching a very fantastic match here. Prashanth Thomas 146. Fidel Edwards 146. Guyana Amazon Warriors. Ross Sanchez on 23 and Glenn yet to open his account. This time again a dot ball. Well, runs required. Glenn, who is yet to score his runs. St. Lucia Jokes need 12 runs off 39 balls. St. Lucia Jokes need 12 runs. Emrit will continue his bowling attack. He is bowling very well, very good line and length. He is bowling his third over. Gave 13 runs, no wicket so far. St. Lucia Jokes this time pushed away towards a backpack and gets a single here. Under runs for the loss of 4 wickets, so 11 runs required to win over. Boston Chase on 23 and Glenn on 1. Boston Chase will have to face the Emirates lost ball of the over. With 11 runs required, Boston Chase will let the ball be punished or not. But nothing happened. It got an edge, but nothing has happened. The 3 overs gone, 14 runs for Emirates. Didn't get any wicket here. On 33 and Joseph on 29, Emery is 16, 10 will 12 for 10 kids. In return to that, St. Lucia, Najibullah 33, Conway 26, Boston Chase 23, Fletcher on 16. So Imran 3 for 23, Dunk 1 for 18, Emery 0 for 40, Tanvi 0 for 20. They the St. Lucia. Jokes need 11 runs for 36 runs, 36 balls. 11 runs required. Jokes will have to win over to get 11 runs, of course. The next bowler, Dunk, will come into attack. He can able to bowl. Yes, first ball, very good. 6 runs. Of course. 106. Glenn hit over very well and he picks it right spot. Towards a long one, but there is a fielder but beyond him. The ball gone for a 6. Again, he tried for another 6, but the ball straight away gone to the wicket keeper. Required is only 4. What will happen? We'll have to wait and see. Glenn trying for 6 again, but nothing happened. This time it is pushed towards a point
there you get a single here. So 4 more runs required and 33 balls to win over. Saint Lucia Dogs required only 4 runs to win. And it's 107 for the loss of 4 wickets, of course. 14 overs have gone. 15th over is being bowled. Last ball, a few more balls are there. Left out for Dunstan this time. Roston Chase, who picked it in the right spot of 4 runs. So it's gone for boundary, and it's a triple one. 110 is acquired, and 111 is the run they caught. St. Lucia Soaps won by 6 wickets. This is a thing, and this is the end of the match number 15. St. Lucia Soaps won by 6 wickets. We'll have to wait and see what will happen the next of the next matches. Match number 16 will be live telecast from 3 p.m. tomorrow morning. Stay tuned to STV Tamil. We'll be having a detailed live தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் செயின்ட் லூசியா ஜோக்ஸ் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. 15வது போட்டி 16வது போட்டி கனடாவுக்காக 3 மணிக்கு ஆரம்பிக்கும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து நான் போர்டு கேட்டுக்கிறோம். வாட்சிங் அவர் சேனல் அதே பிரஸ்ட்டு சப்ஸ்கிரைப் சேனல் டோம் பர்கர் டு பிரஸ் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் அஸ் வெல் இட்ஸ் எண்ட் ஆஃப் தி கேம் டுடே அண்ட் அட் தி எண்ட் இட்ஸ் ஓன் ஃபார் செயின்ட் லூசியா ஜோக்ஸ். And we'll have to wait and see for the next match to come. Stay tuned to STV Sports Channel and STV Tamil Channel. We will have a detailed sports live actions in the next coming matches. Stay tuned to STV Tamil Channel. From the part from the mayor's anniversary, STV Tamil Channel is totally angry. I'll be able to put it in the mayor of the team. I'll be able to put it in the mayor of the STV Tamil Channel. கிரிக்கெட் சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்வையில் இருக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரடி நிகழ்ச்சிகளை எஸ்டிவி தமிழ் சேனலில் பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு பார்க்கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் குழுவார் சார்பாக அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஜெய். தேங்க்யூ டோஸ் ஹூ ஹவ் வாட்ச்ட் எஸ்டிவி தமிழ் சேனல் அண்ட் வில் ஸ்டே ரிமைண்ட் அட் அவர் சேனல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் அண்ட் வி வில் பி take leave as of now and it's bye from STV Sports and STV Tamil crew. Thank you very much. Stay safe and stay healthy. Have a good day. Thank you. Bye.